ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கேன். இன்றைக்கி வந்து February 19, 2018, ஒரு ரெக்கார்ட் மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக தான் டேட் சொல்கிறேன். டியூஸ்டே இன்றைக்கி வந்து நாங்கள் அய்யனாரா ஜானகி அம்மா காலேஜ், அந்த காலேஜுக்கு வந்து அஞ்சாக் காலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலேஜில் வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. கலினரி என்ஹான்ஸ்மெண்ட், கலினரி ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங் ஒர்க் ஷாப், அந்த இதுக்கு வந்து விமென் செல்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் அதுக்கு போகிறோம். நான் ரெடி ஆகிட்டேன், அம்மா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் எவ்வளோ தூரம் ஷூட் பண்ண முடியுதுங்கிறத நான் பார்க்குறேன். பெட்ரோல் போடுவாங்க. பண்ணிட்டீங்களாம்மா?
ஸ்டஃப் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னிப்பிட்ஸ் பார்த்துருப்பீங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படிங்க, என்னென்ன நாங்கள் பண்ணோம், என்னென்ன நடந்துட்டு இருந்தது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து இப்போ அம்மா வந்து ஒரு சின்ன ரீகேப் கொடுப்பாங்க. அதாவது எங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி எங்களை கூப்பிட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆனரபுளாக இருந்தது. பிரின்ஸிபல் ஃபஸ்ட்டு ஷீத்தலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் ஷாப் நடத்த போகிறோம் மேடம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதை கண்டக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா, அதாவது ஆஸ் அ செஃப்பாக வந்து டெமோ பண்ணி காமிக்க முடியுமான்னு கேட்டேன். கலினரி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் ஷாப் இந்த ஒர்க் ஷாப்புக்கு பேர். ஸோ அதனால் அவங்க வந்து கேட்டாங்க எங்களுக்கு வந்து, அதாவது இப்போ இவ்வளோ ஒரு ஒரு காலேஜில் இருந்து இதை வந்து நமக்கு கூப்பிட்டு ஆனர் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஷீத்தல் தான் எனக்கு சொன்னான், எனக்கு அவங்க டைரெக்டாக ஃபோன் பண்ணல, ஷீத்தல் தான் ஃபோன் கான்டாக்ட் பண்ணது. இதை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அதனால் இது பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னேன். ரொம்ப ரொம்ப நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். பசங்க இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து எல்லாம் நாங்கள் யூடியூப்லேயே பார்த்துக்குவோம் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தேன். ஆனால் இன்ஃபேக்ட் 250 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இருந்திருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு, நான் அதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து எங்ககிட்ட வந்து, நாங்கள் உங்கள் யூடியூப் பார்த்துருக்குறோம், உங்கள் ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ நீங்கள் நேரில் வந்து சொல்லி கொடுக்குறது வந்து நாங்கள் வந்து இவ்வளவு க்ளோஸாக எடுத்து சொல்லிக் கொடுப்போன்னு அவங்க எதிர்பார்க்கலை. சொல்லி கொடுக்குறதுனா என்ன, ஒரு டீச்சர் மாதிரி நான் என்னுடைய கிச்சனில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணினேன். அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அவங்க சில டவுட்ஸ்லாம் கேட்டாங்க சின்ன பிள்ளைங்க. அதில் நாங்கள் முதல்ல போனோடனே நாங்கள் சொல்லிட்டோம், அதாவது என்ன கேட்கணும்னா கூட கேளுங்க, எதுவாக இருந்தாலும் மொக்க கேள்வியாக இருந்தால் கூட பரவாயில்ல கேளுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். பரவாயில்ல, பசங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து கேள்வி கேட்டது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப, அவங்க தான் மெனு சொல்லியிருந்தாங்க, மீன் குழம்பு, மீன் ரோஸ்ட்டு, ஹைதராபாத் பிரியாணி, டிக்கா சிக்கன் டிக்கா, ஜிகர்தண்டா, இன்னொன்று என்னது, ஆலு பன்னீர், ஆலு பன்னீர் பரோட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எல்லாமே செய்ய செய்ய காலி ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு செக்ஷனை வந்து மார்னிங் இதில் முடிச்சிட்டோம், அப்புறம் ஒரு பிரேக் கிடச்சிது, லஞ்சு சாப்பிட்டுட்டு ஆலு பரோட்டாலாம் வந்து அது செஞ்சு காமிச்ச அப்புறம் பசங்க செஞ்சாங்க, ஒன்னு செஞ்சு விழும் ஒரு நாலு பசங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்க வந்து அவங்க கேலியும் கிண்டலும் என்னையெல்லாம் வந்து பழைய என்னுடைய கல்லூரி நாட்களை ஞாபகம் கொண்டு வந்துருச்சு. அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ஹாஸ்டல்ல வச்சிருந்தாங்க, ஓகேயா? ஸோ அதனால எனக்கு வந்து, நான் வந்து ஹாஸ்டல்ல இருந்து படித்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த இது துணியெல்லாம் அவங்க காய போட்டிருந்தது இதெல்லாம் நான் நம்மளும் துணியெல்லாம் துவைச்சோமே அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகம் எல்லாம் வராது. ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது. ஒரு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக காலேஜில் வந்து நம்ம வந்து கெஸ்டாக தான் போயிருந்தோமே ஒழிய, ஆனாலும் அந்த சூழ்நிலை அட்மாஸ்பியர் வந்து நம்ம ரொம்ப
பழைய நினைவுகளெல்லாம் கொண்டு வந்துச்சு. இது வந்து ரொம்ப ஆமாம், இந்த பிள்ளைங்க நம்ம கிட்ட க்ளோஸாக பழகினது வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி, நம்ம பேத்தி நம்மளுடைய பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப, ஸ்டாஃபும் ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்குள்ள அவங்க பண்ற கலாட்டாக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது ஆக்சுவலா வந்து விமன் செல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு, இப்ப இருக்கிற காலேஜஸ் பத்தி எனக்கு சரியா தெரியல, விமன் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்காங்க போல, ஒரு கமிட்டி மாதிரி இருக்காங்க போல. ஸோ இது வந்து விமன் சில்ட்ரன், கேர்ள்ஸ் சில்ட்ரன் எல்லாருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்களாம். நான் கேட்டுட்டு இருந்தேன் அந்த இந்த ப்ரோக்ராமுடைய இந்த கமிட்டியோடைய ஸ்டாஃப் அவங்க கிட்ட, ரஃபியா மேம் கிட்ட வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எவ்ரி டைம் கொஞ்சம் எப்போ அப்பப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துவோம், நிறைய பசங்களுக்கு வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸை வந்து நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணுவோம், அது இதுலேருந்து ஒரு பொண்ணுலாம் படித்து நிறைய ஜுவல்லரி மேக்கிங்லாம் ஒரு பொண்ணு நல்லா பண்ணுவா எங்கள் காலேஜில் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு அந்த இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் கமிட்டி மாதிரி வச்சு இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு நினச்சதுக்கு வந்து வெரி வெரி தேங்க்ஸ். அது ஒரு ஸ்டாஃப் வந்து ரொம்ப ரெகுலராக நம்மளுடைய சேனல் வாட்ச் பண்ணுவாங்க போல, அவங்க கடைசியில் அவுட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் என்னெல்லாம் வந்து லூட்டி அடிச்சிருக்கோம் சேனல் ப்ளூபர்ஸ் இதை பார்த்து பற்றி சொன்னாங்க அவங்க, ரொம்ப இவங்களை பார்த்தா இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க சேனலில் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே எனக்கு வயசு 30 குறைஞ்ச மாதிரி எனக்கு ஆகிப்போச்சு. அதுதான் உண்மை. பிரின்ஸிபல் வந்து ரொம்ப ஆனர் பண்ணார், அவங்க வீட்டுக்காரமாக ரெக்கமெண்ட் பண்ணி தான் சிவகாசி சமையல் செஃப்பை தான் கூப்பிடணும்னு சொன்னாங்கன்னு அவர் சொன்னார். எனக்கு நிஜமாக என்ன அவங்களுக்கு பதில், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறது கூட எனக்கு தெரியல. திரு திரும்ப முடிச்சுட்டு ஓ இப்படிலாம் நம்ம நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பி, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண இந்த இந்த கமிட்டி, இந்த இந்த டீம், இவங்க எல்லாருக்கும், அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான். அதே மாதிரி எங்களை வந்து கூப்பிடணும்னு சொன்ன பிரின்சிபல் சார்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எங்களுக்கு, எங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட பழைய நினைவுகளை கொண்டு வந்ததுலேயே ஆகட்டும், ஆமாம், இப்போ நம்மளை வந்து பெருமைப்படுத்தினதுலேயே ஆகட்டும், பிள்ளைங்க நம்மகிட்ட நம்மகிட்ட இருக்கிற இன்ட்ராக்ஷன், அவங்க நம்மகிட்ட எப்படி பழகுனாங்க, அது வந்து அவங்க மேலே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் ஆகட்டும். எதா இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே தான் எங்களோட லைஃப்பில். இன்னொன்று சொல்லியே ஆனும், ஸ்டூடெண்ட்ஸ் நான் கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன்னா நம்ம நான் ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்டாக இருந்து தானே வந்திருக்கோம். ஒரு கெஸ்ட் லெக்சர்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபர்ஸ்ட் பேசினாங்க, பியூட்டிஃபுல்லாக லிசன் பண்ணாங்க. நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாரும் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக லிசன் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா அப்பப்போ காமெடியாக பேசினதுக்கெலாம் சிரித்தாங்க, எமோஷ்னலாக பேசினதுக்கு கை தட்டினாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த சில்ட்ரன் ஹூ அட்டெண்டட் திஸ் ஒர்க் ஷாப், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து இது நீங்கள் தான் இந்த ப்ரோக்ராமுடைய ஹைலைட் ஆக்சுவலாக, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்காங்க நினைக்கிறேன், ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்காங்க அம்மா. ஒருவேளை மைக் கொடுத்தா பேசணும், ரொம்ப மைக் கொடுத்தா ரொம்ப பேசுவீங்க நீங்கள். ஸோ இதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களில் இப்போ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் நீங்கள் அஞ்சா காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் போடுங்க, நம்ம ரெண்டு பேரும் அந்த இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ரோக்ராம். ஆமாம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.